கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இங்கே நம்ம யோவான் முதலாவது அதிகாரம் 18 வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லும். உற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில் பங்கே பங்கே வா. ஆசீர்வாதேயாம் என்னே சகத்தரே, ஆசீர்வாதேயாம் என்னே சகத்தரே, அவையின் வரங்களினால் என்னை நிரப்பாம், அவை என் வரங்களினால் என்னை நிரப்பாம். உற்று தண்ணீரே எந்த தேவ அவியே ஜீவ நதியே என்னில் பங்கே பங்கே வா. கண்மலை பிளந்து வானாந்திரத்திலே கர்த்தாவே தம் ஜனங்களின் தாகம் தீர்த்திரே. கண்மலை பிளந்து வானாந்திரத்திலே கர்த்தாவே தம் ஜனங்களின் தாகம் தீர்த்திரே. பள்ளத்தாக்கிலும் மாலை காலேலம், பள்ளத்தாக்கிலும் மாலை காலேலம், தண்ணீர் பாயும் தேசத்தை நிர்வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நிர்வாக்களித்தீரே. உற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில் பங்கே பங்கே வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ நதியால் எம்மை நிரப்பிடுமே. காணி தந்திட நானிலை தொங்கிட, காணி தந்திட நானிலை தொங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. உற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில் பங்கி பங்கி வா. ரட்சிப்பின் உற்றுக்கல்லந்தன் சபைதானிலே எலும்பிட இந்த வேலை இறங்கிடுவீர். ரட்சிப்பின் ஒற்றுக்கல்லந்தன் சபைதானிலே எலும்பிட இந்த வேலை இறங்கிடுவீர். ஆத்மபாரமாம் பரிசுத்தமாம், ஆத்மபாரமாம் பரிசுத்தமாம், அவளுடன் பெற்றிடவே வரம் தருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தருமே. உற்று தண்ணீரே எந்த தேவ அவியே ஜீவ நதியே என்னில் பங்கே பங்கே வா. திறக்கப்பட்டதாம் உற்று சிலுவைதானிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே, திறக்கப்பட்டதாம் உற்று சிலுவைதானிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரிகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரிகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜயம் பெற்றிட. உற்று தண்ணீரே எந்த தேவ அவியே ஜீவ நதியே என்னில் பொங்கே பொங்கே வா. கிருபையின் உற்றுகள் பெருகிடவே புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே, கிருபையின் உற்றுகள் பெருகிடவே புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூர்ணமாக்கிட தேவ பலன் தருமே, பூர்ணமாக்கிட தேவ பலன் தருமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். ராணி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர், பாலசுந்தரி, டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், எங்கள் சம்பந்தியமா ராஜசேகரன் இன்னைக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப எங்கள் சம்பந்தியக்கா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நல்லவர், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். ரைட், இப்போ நம்ம நேற்று சொன்னதெல்லாம் ஒரே ஒரு வசனத்தை நான் விட்டுட்டேன், உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரேன்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 16 வசனத்தில் உங்களுக்கு நான் 17 வசனத்தில் பார்த்தீங்கன்னா கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துமால் உண்டாயிற்று. அப்போ ரெண்டு காரியத்தை நம்ம உங்களுக்கு பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு காலத்தை பார்த்தோம், புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன், அது எதுக்காக ஒழுங்கப்பட்டதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு அடுத்து வரப்போகிறோம் அப்படின்னா, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிருபை இருந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லப்பேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிருபை இருந்தது. அப்போ ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிருபையை முதலாம் எங்கே யாருக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 6 அதிகாரம்
எட்டாவது வசனம் பாருங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்ப அந்த கிருபைங்கிறது புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து மேல உண்டாது நம்ம பார்த்தோம். அதுக்காண்டி பழைய ஏற்பாட்டு காலத்துல கிருபை இல்ல அப்படின்னு கிடையாது, கிருபை இருந்துச்சு. அந்த கிருபை இருந்தனாலதான் ஏழாவது அதிகாரம் முதல் வசனத்துல பாருங்க, கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேலுக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஓ, ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கிருபையை கொடுத்து அவனை என்ன மாத்துறார், நீதிமானாக மாற்றி அந்த பிழையை பாதுகாக்கிறார். இந்த பேழை மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு ஒரு ஓமையை காமிச்சிட்டார். ஒரு ஓமை கிடையாது, ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு காலத்தில் நான் இந்த உலகத்தை அழித்தேன், வெள்ளத்தினால் அழித்தேன், ஆனால் இனி நான் வெள்ளத்தினால் அழிக்க மாட்டேன், அக்னினால் அழிக்க போகிறேன். அதான் நமக்கு ஒரு நல்லா தெரியும். புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ளே வரும்பொழுது நமக்கு கிருபையை ஆண்டவர் நினைச்சாரு கொடுக்குறாரு. இந்த கிருபையை நமக்கு கொடுக்கறதுனால நமக்கு கிருபையை மாத்திரம் கிடையாது, அது கிருபையின் மேல் கிருபையை நம்ம பார்க்குறோம். கிருபையில் கிருபை மேல் கிருபை அப்படின்னு அர்த்தம்னா, ஒரு கிருபையை கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் அடுத்த கிருபையை கொடுக்குறாரு. அப்படி ஆண்டவர் நினைச்சாரு புது புது கிருபையில் கிருபையில் நமக்கு கொடுக்குறாரு. ரைட், எஸ்ரா எடுத்துக்கொள்வோம். இப்போ நம்ம பார்க்குற ஒவ்வொரு காரியமும் எதை அடிப்படை அப்படி சேர்ந்ததுனா, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு வித்தியாசத்தில் எப்படி ஒரு மாறுதலை நம்ம பார்க்க போகிறோம். வச்சுப்போம், எஸ்ரா 9:8 எஸ்ரா 9:8, இப்பொழுதும் எங்களை எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கும். அப்போ அழிக்கும் போது எல்லாத்தையும் அழிக்கிறார். நீங்கள் பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உள்ள நுழைகிறதுக்கு அந்த தேசத்தில் வாழ்ந்த எல்லாரையும் அழிச்சிட சொல்வார். ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு சிலரை அழிக்காமல் பாதுகாக்கிறார், தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சியை கொடுக்கவும், இப்பொழுது எங்கள் தேவன் எங்கள் கண்கள் பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களை கொஞ்சம் உயிர் கொடுக்கவும், அவராலே கொஞ்ச நேரம் கிருபை கிடைத்தது. இதாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துலையும் கிருபை இருந்துச்சு இல்லைன்னு நான் சொல்ல முடியாது, அதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் கிருபையில கொடுக்குறார். ரைட், இந்த கிருபையை நீதிமொழிகள் இருக்கு. நீதிமொழிகள் சரி, மொத சங்கீதம் 84:10 சங்கீதம் 84:10 சரி 85:10 இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். இதை கொஞ்சம் நம்ம தியானிச்சு பார்ப்போம். கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். பழைய ஏற்பாட்டில் உள்ள கிருபையை நம்ம பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு நம்ம ஆண்டவர் கிருபையின் மேல் கிருபையை கொடுக்குறாரு. இது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து உழைக்கும், நீதி வானத்திலிருந்து தாளப்பாக்கும். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் எப்படி வரப்போறாருங்கிறத நமக்கு தெளிவாக இந்த வசனம் சொல்லும். அவ்வளவான வசனம் இது, கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அந்த இது எப்படி சந்திக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியம் வானத்திலிருந்து வரும். வானத்திலிருந்து வருகிறது தான் சத்தியமாகிய ஆண்டவராக இயேசு. அவர் எங்கேருந்து வர்றாரு, பரலோகத்திலிருந்து உண்டாகி இந்த பூமிக்கு வருகிறார், வானத்திலிருந்து வரும். நீதி பூமி சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாளை பார்க்கும். அந்த நீதி தான் நம்மளை நீதிமானாக மாற்றுகிற ஒரு நீதி. சரி, நீதிமொழிகள் 3:3 சரிப்போம். நீதிமொழிகள் 3:3 கிருபையும் சத்தியமும் ஒன்றை விட்டு விலகாதா இருப்பதாக. இப்போ பழைய ஏற்பாட்டில் கிருபைங்கிறது ஒரு புதிய ஒரு வார்த்தையே கிடையாது, புதிய ஒரு வார்த்தையே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கிருபையை கொடுக்குறாரு, அது ஒன்றை விட்டு விலகாது இருப்பதாக. இப்போ ரெண்டாவது இந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம், வாசிட்டு நம்ம அடுத்த வசனத்துக்குள்ள போக போகிறோம். யோவான் 17:17 என்றால், நியாயப்பிரமாணம் மூலமாக மோசே நியாயப்பிரமாணம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், இருந்தாலும் இது அடுத்த வசனத்துக்கு போகிறது முன்னாடி அதை இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு அடுத்த வசனம். நியாயப்பிரமாணங்கிறதுக்கு பைபிளில் இங்கிலீஷில் லா அப்படின்னு போட்டு, இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளை ரட்சிக்கப்படலை அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கண்ணாடி இருக்குதுங்க,
இந்த கண்ணாடியில் நீங்கள் உங்களை பார்க்குறீங்க, உங்கள் முகத்தில் ஒரு அழுக்கு இருக்கு. அந்த அழுக்கை கண்ணாடி காட்டுமே ஒழிய அந்த கண்ணாடியினால் உங்கள் அழுக்கை நீக்க முடியாது. திரும்ப நான் சொல்கிறேன், உங்கள் முகத்தில் ஒரு அழுக்கு இருக்கு, கண்ணாடியில் பார்க்குறீங்க. இந்த கண்ணாடி சொல்லும் உன் முகத்தில் ஒரு அழுக்கு இருக்குன்னு. நீங்கள் அந்த கண்ணாடியில் போய், என் கண்ணாடி என் முகத்தில் அழுக்கு இருக்குன்னு நீ காட்டுறேன்ல, உனக்கு தெரியுதுல்ல, இதை அழுக்க நான் எடுக்க பார்ப்போம், அதால் முடியாது. அதால் சொல்லத்தான் முடியும், காட்டத்தான் முடியும். அதான் லா. லா என்ன செய்ய முடியுமா, நீ ஒரு பாவி அப்படின்னு சொல்லிடும், அதுக்கு மேலே அதால் ஒன்றும் செய்ய முடியாது. அதால் அந்த லாவால் அந்த சட்டத்தால் ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணம் உங்களை பாவியாகத்தான் காட்டுமே ஒழிய உங்கள் பாவத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியாது. அதால் ரட்சிக்க முடியாது. இங்கே ஒரு கான்செப்ட், இந்த கான்செப்டை நம்ம இப்போ பார்க்க போயிடும். முதல்ல ஒரு வசனம் எடுத்துக்கலாம், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் 13:38. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது. 39வது சிலர் 13:39. மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படாது இருந்ததோ விசுவாசிக்கிறன் எவனும் அவைகளினாலே இவராலே விடுதலையாக்கி நீதிமான்களுக்காக. இது என்ன நல்லா புரிஞ்சுக்கோ, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்து தான் செய்கிறாருன்னு இந்த வசனம் சொல்லு. ஒவ்வொரு வசனமும் அதனால் வசனத்தை காட்டிட்டு தான் நம்ம போக முடியும். நீங்கள் உட்காந்து அதை டைம் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மோசே நியாயப்பிரமாணத்திலிருந்து நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாக்கி நீதிமன்றங்கள் ஆக்கப்படாது இருக்கிறதோ, அப்போ ஒரு தப்பு செஞ்சிட்டான், ஒரு பொண்ணு விபச்சாரம் பண்ணிட்டா மாட்டிட்டா கல்லறிஞ்சு கொள்ளணும், அவளுக்கு விடுதலை கிடைக்க முடியாது. அந்த நியாயப்பிரமாணம் சொல்லும் நீ பாவி, அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இவராலே விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படுகிறான். இந்த ஒரு வசனமே பயங்கரமான ஆழமான வசனம், நீங்கள் தியானிச்சுக்கோங்க. ரைட், நியாயப்பிரமாணம் என்ன செய்ய முடியாதுங்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 3:20. ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறது. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நியாயம். சரி, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறது. இப்போ இதை விளக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ரைட், இப்போ ஒரு ஹைவேஸ் இருக்கு, ஹைவேஸில் எவ்வளோ ஸ்பீடாக போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகனே உன் சமத்து, நீ எவ்வளோ நாளும் போ, ஆனால் ஆக்சிடென்ட் ஆகாமல் பார்த்துப்போம், அவ்வளோதான், லிமிட் கிடையாது. எவ்வளோ நாள் ஹைவேஸ் ஊருக்குள்ள கிடையாது. ஆனால் திடீர்னு ஒரு ஸ்கூல் அந்த இடத்துக்கு வந்துருச்சு, அந்த ஹைவேஸில் ஒரு ஸ்கூல் வந்துருச்சு. அந்த ஸ்கூல் வந்த உடனே வெளியில் ஒரு போர்டு வச்சுருவாங்க, ஸ்கூல் ஜோன் 30 கிலோமீட்டர் ஒன்லி அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருவாங்க. எப்போ அந்த போர்டு அங்கே வச்சுட்டாங்களோ, அந்த எந்த காராக இருந்தாலும் எந்த லாரியாக இருந்தாலும் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அவன் 30 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா ஜோன் வச்சாச்சு, ஸ்கூல் ஜோனை வச்சாச்சு. இதுதான் சட்டம். நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் எப்படினாலும் வாழலாம், ஆனால் இப்போ ஆண்டவர் நியாயப்பிரமாணம் ஒன்று கொண்டுட்டாரு, கலவை செய்யாதே, தாய் தகப்பனை கனம் பண்ணு, இப்படி வரிசையாக கொடுத்துட்டாரு. இதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா அதுக்கு அங்கிட்டு தாண்ட முடியாது. அதனால தான் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3வது அதிகாரம் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு, எது தவறு எது சரிங்கிற அறிவு நியாயப்பிரமாணம் கொண்டு வந்துச்சு. ஆனால் அதன் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்படுவது இல்லை. இப்போ எது அந்த நியாயப்பிரமாணத்தால் என்ன செய்ய முடியாது, உங்களை நீதிமன்றங்களாக ஆக்க முடியாது, சான்ஸே கிடையாது. 8வது அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 8:3. அது அப்படினில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. அப்போ செய்யக்கூடாதது அப்படின்னா அதால் என்ன செய்ய முடியாதோ அதை செய்யறதுக்கு குமாரனாக இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு அனுப்புகிறார். பாருங்கள், அது திரும்ப வாசி, அது எப்படி மாமிசத்தினாலே பலவீனமாக இருந்ததை. மாமிசத்தினாலே பலவீனமாக இருந்ததுன்னா என்ன அப்படின்னு நம்ம புரியணும். இப்போ நம்முடைய சுபாவம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது பொய் சொல்லாது தான் சொல்லி பைபிள் சொல்லுது.
ஆனால் அநேக நேரத்தில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறோம். நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன், நான் போய் சொன்னதில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் என்னன்றதை உங்களுக்கு இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லப்பேன். என்னோடய ஒரு பேஷண்ட் வரோம், லாஸ்ட் ஸ்டேஜ் டெர்மினல் ஸ்டேஜ் கேன்சரில் இருக்காங்க. அப்போ அவங்க ரிலேஷன்ஸ் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, சார் அவருக்கு நாங்கள் இப்போ வர கேன்சர் இருக்குன்னு சொல்லலை சார், நீங்களே சொல்லிடாதீங்க சார், எங்களுக்கு முதலே சொல்லிடுறாங்க. அப்போ அவன் கேட்பான், சார் என் உயிருக்கு ஆபத்து இல்லையே சார் அப்படின்னு. ஆ, உன் உயிருக்கு எங்கேயா ஆபத்து, 10 வருஷம் ஒன்று யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு நான் சொல்ல வேண்டியிருக்கும். அப்போன்ற போய் பைபிளில் பொய் சொன்னானா எனக்கு நரகம் உண்டு எனக்கு தெரியும், ஆனால் நான் உனக்காக பொய் சொல்ல போயிடுறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அவனுக்கு சில காரியங்களை ப்ளஸ்ஸில் சொல்லித்தான் போகணும். கவலையப்படாதையா, உன ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அந்த செய்ய சொல்லணும். அப்போ இந்த இதுதான் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம், அந்த சரீரத்தை தான் நம்ம பார்க்குறோங்க. புரியுது உங்களுக்கு? அப்போ மாமிசத்தினாலே பலவீனமாக இருந்ததை நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனை செய்யும்படி அனுப்பினார். அப்போ என்ன செய்ய முடியாது, நியாயப்பிரமாணத்தில் என்ன செய்ய முடியாது, இதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் இங்கே தான் நம்ம முடிவை பார்க்க போகிறோம். இப்போ நியாயப்பிரமாணம் முடிய போகிறது. 10:4, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். இந்ததோடு என்ன செய்து முடியுது. அப்போ இது முடியக்கூடிய ஒன்று. இப்போ ஒரு வசனத்தப்பும் இது முடியக்கூடிய ஒன்று. நம்முடைய ஆண்டவர் நித்தியத்தின் தேவன், ரைட்? நம்மளை நித்தியத்தில் கொண்டு போய் இருக்க போகிறார். அவருக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, முடிவில்லாத தான் நம்முடைய தேவன். ஆனால் அவர் கொண்டு வந்த நியாயப்பிரமாணம் முடிவுள்ளது. ஏன் முடிவுள்ளது அப்படின்னா, முடிவுள்ளது முடிச்சுட்டு அப்புறம் கிருபை வரப்போகும். புரியுது அவங்களுக்கு? அதனால தான் விசுவாசிக்கிற இவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நியாயப்பிரமாணம் முடிவுள்ளது அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளணும். ரைட். கலாத்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனம், கலாத்தியர் 2:16, நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே எந்த மனுஷனும் நீதிமான்கள் ஆக்கப்படுவது இல்லை. ஏங்களா, பவுல் எவ்வளவு தெளிவா வச்சுட்டார்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியை அப்படின்னு. நீங்க பர்ஃபெக்டா இருக்கீங்க, பர்ஃபெக்ட். ஆனால் ஒன்றில் விட்டாச்சுன்னா எல்லாம் போச்சு. பெண் இருந்தால் நல்ல பொண்ணு தான், பிரச்சனையே இல்லை. எந்த தவறு அவள் செய்ததில்லை, ஒரே ஒரு தப்பு மட்டும் செஞ்சான், விபச்சாரம், முடிஞ்சிருச்சு. நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே எந்த மனுஷனும் நீதிமன்றங்களாக்கப்படுவது இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் வந்துட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வந்து நியாயப்பிரமாணத்தை முடிக்கிறாரு, கிருபையின் காலத்தை ஆரம்பிக்கிறாரு, அவள் பாவத்தை மன்னித்து நீ போகலாம் அவுட் அப்படின்ட்டார். ரைட். அடுத்து பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது, பிலிப்பியர் 3:9, பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். நான் கிறிஸ்துவை ஆதாயம் பண்ணி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால வருகிற சுயநீதியை உடையவனா இராமல். இப்போ நியாயப்பிரமாணம்னா சுயநீதி. சுயநீதிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லு. ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், ஆண்டவரே நான் அந்த பரிசேனை போல் இல்லாதபடி இருக்கிறதுக்கு சோஸ்தரிக்கிறேன், நான் என்னெல்லாம் செஞ்சேன், 1, 2, 3, 4 எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் எல்லாம் அவனேன்ட்டார். இவன் நியாயப்பிரமாணத்தை பற்றி எல்லாம் செய்கிறான், நான் செஞ்சேன்னு அறிக்கை வேறுச்சிறேன். அதில் போய் சொல்ல முடியுமா? போய் சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்ணனாலும் இன்னொருத்தன் சொல்கிறான், ஆண்டவரே பாவியாக இருக்கிறேன் மேல் கிருபியாயிடும், பாவியாக இருக்கிறேன் மேல் கிருபியாயிடும். நான் எத்தனையோ இப்படி செய்திகளை கேட்டேன், நான் எத்தனை பேர் செய்தியை நான் கேட்டிருக்கேன்னு தெரியாது. அவங்களுக்கு திரும்ப நான் சொல்லியிருப்பேன். அதில் பிரதர் டிஜிஎஸ் தினகரன் செய்தி, அநேக செய்தி நான் கேட்டேன், எத்தனை செய்தி கேட்டிருக்கேன். அதில் அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு ஜபம் தான் நான் செய்தி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பாவியாக இருக்கிறேன் மேல் கிருபையாயிரு, ஆண்டவரே பாவியாக இருக்கிறேன் மேல் கிருபையாரு, இந்த ஒரு ஜபத்தை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் இதெல்லாம் செஞ்சேங்கிற சுயநீதி பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனம், நான் கிறிஸ்துவை ஆதாயம் பண்ணி கொடுங்க, நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற சுயநிதி உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிற விசுவாசத்தின் மூலம் தேவனுக்கு உண்டாயமான நீதி உடையவன் வந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். ரைட். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். பெரிய ஆச்சரியமாக அவங்களுக்கு பல முறை நான் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன்.
ரட்சிக்கப்பட்டு 2000 ரட்சிக்கப்பட்டு அப்போ 21 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 21 வருஷத்துக்குள்ள எத்தனையோ வகையான பாடுகள் வழியாக நான் போயிருக்கேன். நிந்தைகள், வேதனைகள், அவமானங்கள் வழியாக நான் சொல்றேன், 21 வருஷத்துக்குள்ள சொல்றேன். ஆனால் ஒன்னே ஒன்று ஆண்டவர் அனுமதிக்கல. அது என்னன்னா, கிறிஸ்துவ விட்டு வெளியில போகாத நிலையில் என்னை பார்த்து வச்சுட்டார். பின்மாற்றத்துக்கு போகாத நிலையில் என்னை ஆண்டவர் வச்சுப்பட்டார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வர என்னை பாதுகாத்து கிறிஸ்துவுக்குள்ள வைத்திருக்கிறார். காரணம் கிருபை. அதனால்தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படுகிறது. அதற்கு தேவை கிருபை. கலாத்தியர் 3வது அதிகாரம் 24வது வசனம். கலாத்தியர் 3:24. அப்போ அதை இந்த நியாய பிரமாணம் பிறகு எதற்காக ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம பதில் பார்ப்போம். பிறகு எது கொடுத்தார் அதெல்லாமே. இப்போ நீங்கள் எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்களே இவ்வளோ நேரமும், அப்போ எதுக்கு அதை கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவுக்கு வழி நடத்துகிற உபாத்தியராக இருக்கிறது. உபாத்தியர் அப்படின்னா என்ன? நான் சொல்ல போறேன், டீச்சர். உபாத்தியர்னா வாத்தியர், அவ்வளோதான். சந்தேகம் இருக்கா? சரி. இப்போ எனக்கு 7th ஸ்டாண்டர்ட் எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் பேர் மாணிக்கம். நல்லா ஜாபர் எங்கள் ஆலயத்துக்கு வருவார். அவர் மாணிக்க வாத்தியார் அவர் எனக்கு 7 படிக்கும்போது நான் மேக்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு நிறைய இது புரியவே புரியாது. அவர் என்ன செய்வார், அவர் சொல்லிக் கொடுக்க மாட்டார். நல்லா படிக்கிற ஒரு பையன்ட்ட, டே இவனுக்கு சொல்லிக் கொடுறான், இவன் ஃபெயில் ஆகிட்டான்னு இவங்க அப்பா என்னை கொண்டு விடுவார் அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு சொல்லிக் கொடுப்பான். சொல்லிக் கொடுக்க வேண்டியது வாத்தியார், ஆனால் இவர் தான் அவன் எனக்கு சொல்லிக் கொடுப்பான். ஏதோ ஆண்டோடைய கிருமினால் பாஸ் ஆகிட்டேன். சரியாங்க, பாஸ் ஆகிட்டேன், டாக்டர் ஆகிட்டு இப்போ நான் என்ன ஆகிட்டேன், இப்போ மெடிசன் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாணிக்க வாத்தியார்கிட்ட போய், சார் இந்த அனட்டமியில் இந்த ஸ்கல்லில் ஒரு 4 ஃபோராமன் இருக்குல்ல சார், அதில் இந்த ஸ்ட்ரக்சர் பாசிங் த்ரூ ஃபோராமனில் வந்து 8வது ஃபோராமன் சார் இது, நான் அவட்ட கேட்ட அவர்னு சொல்லுவார். அது எனக்கு என்னடா தெரியும், சொல்லுவாரோ சொல்ல மாட்டாரா அவர் வந்து. ஆனால் அவர் எனக்கு அந்த கிளாஸில் அது சொல்லிக் கொடுக்கலன்னா நான் இந்த மெடிக்கல் காலேஜில் போயிருக்கேன். இவர் வேலை என்னன்னா அதில் சொல்லிக் கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் நான் மெடிக்கல் காலேஜுக்கு போய் அனட்டமியை போய் இவர்கிட்ட கேட்டானே இவர் மொழிப்பார் திருத்தருள். அப்போ நான் அவனோ என்ன அவன் நீ மக்கா இருக்க இது கூட அவனுக்கு தெரியல, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ நியாயப்பிரமாணங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். என்ன சொல்லிக் கொடுக்கும்? எது பாவம் எது பாவம் இல்லை, எப்படி நீயே வாழணும், அவ்வளோதான் சொல்லிக் கொடுக்கும். அதுக்கப்புறம் அதால் முடியாது. அதனால தான் பிலிப்பியர் சாரி கலாத்தியர் 3வது அதிகாரம் 24வது வசனம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு என்ன தேவைன்னா இந்த நியாயப்பிரமாணம் தான் நம்ம கிறிஸ்துவ இடத்துல வழி நடத்துகிற உபாத்தியராக இருக்கு. 25, விசுவாசம் வந்த பிறகு நம்ம உபாத்தியருக்கு கீழ்ப்படியும். விசுவாசம் வந்தப்பட்டதுக்கு நான் என்ன ஒரு உதாரணம் சொன்னேன், வெளி காலேஜ் போயாச்சு, அனாட்டமி டிபார்ட்மெண்ட்ல அனாட்டமி ஜாயின் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இவர் எனக்கு தேவையில்லை, வழி நடத்துறதுக்கு தான் அவர் தேவை. ரைட், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் இயேசு கிறிஸ்துவ மூலமாக நமக்கு சத்தியம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 21வது வசனம், எபேசியர் 4:21, இயேசு கிறிஸ்துவில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவராலே கேட்கப்பட்டு அறிந்தும் போதிக்கப்பட்டிருக்கீங்க. இயேசு கிறிஸ்துவில் உள்ள சத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள வர்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறது ஒவ்வொரு சத்தியமும் நீங்க புரிந்து கொண்டீங்க. சரி, இப்ப 14வது அதிகாரத்தை முடிச்சாச்சு. இன்னைக்கு உள்ள 18வது அதிகாரத்தை பாருங்க. 18வது வசனம் பார்க்க போறோம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடி இருக்கிற ஒரே பாரான தேவனே அவரை வெளிப்படுத்தினார். சரி, இன்னைக்கு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். இப்போ இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனம், கொலோசியர் 1:15, அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. தரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முதல் பெறணும். தற்சொரூபம்ங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தைன்னா ஐகான் அப்படின்னு போட்டு, ஐகான்ங்கிறத ஒரு கிரேக்க வார்த்தை. ஐகான்ங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கு, அதை அப்படி அடிச்சுட்டு அடுத்ததில் அடிங்க அதே தான், 3வதுல அடிங்க அதாவது, 4வது அடிங்க அதே தான். அதுபோல் பிதாவாகிய தேவனை அவர் சீல் போட்டான்னா ஏசி ஐகான். அப்போ ரெண்டும் சேம், அதில் எந்த வித சேஞ்சும் கிடையாது. ரைட்,
இவர் அத்தரிசனம் உள்ள தேவன். அத்தரிசனமான தேவனுடைய தற்சர்பம். தேவனை பார்க்க முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். எப்படி முடியும்? இயேசுவை பார்த்தா அவரை பார்த்த மாதிரி தான். புரியுதா? முடியும். இயேசுவை பார்த்தானா? யாரை பார்த்தாப்ல? பிதாவா தேவன். அதை சந்தேகம் இல்லை. ஒன்று தீமத்தையும் 1:17. ஒன்று தீமத்தையும் 1:17. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனம் உள்ள ராஜ்யம். ஆண்டவர் யாரு? பிதாவைக்கு தேவன். அதரிசனம் உள்ள தேவன். அவரை பார்க்க முடியாது. அவர் ஆவியாக இருக்கிற தேவன். எபிரேயர் 11:27. எபிரேயர் 11:27. விசுவாசத்தினாலே மோசே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்தார். பார்க்க முடியாது, அவர் நிச்சயமா பார்க்கிறார். அவர் இங்க இருக்கிறார். அதரிசனமான தேவனை எப்படி பார்க்கிறார்? நேரா பார்க்கிற மாதிரி என்ன செய்யறாரா? பார்க்கிறார். இது ஒன்று. ரெண்டாவது, அத்தரிசனமான தேவனை பார்த்தால் என்ன நடக்கும்? அதான் கேள்வி. தரிசனமான தேவனை, பார்க்கக்கூடாத தேவனை பார்த்தால் என்ன நடக்கும் பார்ப்போம். யாத்ராகமம் 33:20. இது ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லல. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனிதனும் என்னை கண்டு உயிரோ இருக்க கூடாது. அதாங்க, நீ பார்த்தா நீ செத்து போயிடுற. ஆண்டவரே சொல்றாரு. சரி, அதனாலதான் காண முடியாத தேவனை நம்ம பார்க்கறதுக்கு ஐகான் போட்டு குமாரனாக இயேசு கிறிஸ்து போய். ஆதியாகமம் 32. ஆதியாகமம் 32. சாரி 32:30. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமாகாமாக கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன். இங்க பார்த்தது தேவனை பார்க்கல, தேவ குமாரனாக இயேசு கிறிஸ்துவ பார்த்தாரு. தேவ தூதனத்தை தான் பார்க்கிறாரு. அந்த தேவ தூதனை பார்த்தாரு, உயிர் தப்பிட்டார். உபாகமம் 5:5. உபாகமம் 5:26. இப்பொழுதும் நாங்கள் சாவானேன், அவங்களுக்கு தெரியும், ஆண்டவரை பார்த்தா செத்து போயிருவோம். சாவானேன், இந்த பெரிய அக்னி எங்களை பற்றியுமே, நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனுடைய கர்த்தனுடைய சத்தத்தை கேட்போமானால் சாவோம். சத்தத்தை கேட்டாலே நாங்கள் செத்து போயிடுவோம். பார்க்கறத விடுங்க, சத்தத்தை கேட்டாலே நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி, ஆண்டவர் யாராவது பார்த்துருக்காங்களா? சான்சே கிடையாது. யோவான் 6:46. யோவான் 6:46. தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர, தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர பிதாவை வேறொருவனும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். பைபிள்ல கிறிஸ்டல் கிளியரா கொடுத்திருக்குது, பிதாவை ஒருத்தரும் பார்க்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம், அந்த ஐகான் மாத்திரம்தான். 1 தீமோத்தேயு 6:16. ஒருவனாய் சாவாமையுடையவரும் சேரக்கூடாத வழியில் வாசப்படுகிறோம், மனுஷரில் ஒருவனும் கண்டிராதவரும். பாண்டி கரெக்டா பண்றீங்க. ஒருவனும் கண்டிராதவரும், யாராலையும் பார்க்க முடியாது. ஆனா பார்க்கணுமா? இயேசுவை பாருங்க, அவரை பார்த்த மாதிரி சந்தேகமே கிடையாது. 1 யோவான் 4:12. 1 யோவான் 4:12. தேவனை ஒருவனும் ஒருபொழுதும் கண்டதில்லை. அதுல சந்தேகம் இல்லை. பைபிள் ஃபுல்லா இப்படிதான் இருக்கு. எதுவுமே இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா இமேஜ், ஐகான். அவருக்கும் ஆண்டவருக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. சரி, இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பன்னெண்டாம் வசனம்,
தேவனே ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நல்லா பாருங்க, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இது ரெண்டாவது செக்ஷனை பார்க்கப்போ. ஒரே பேரான குமாரனுக்கு இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, ஒன்லி பிகாட்டன் காட். பிகாட்டன்னா அவர் அன்னைக்கு பிறக்கல, அதாவது பிறக்கலை, அதாவது 2000 நம்ம வந்து இயேசு கிறிஸ்து பிறந்த அன்னைக்கு தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார்னு கிடையாது. அவர் மனிதராக வந்தார். அதுக்கு முன்னாடி பிதாவுடைய மடியில செல்ல பிள்ளையாக இருந்தார். அத ஒன்லி பிகாட்டன் காட் புரோஸ்டோன் தியோன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. புரோஸ்டோன் தியோன் வார்த்தை கிரேக்க வார்த்தை, நான் சொல்றேன் வேற நான் எழுதிக்கோ. புரோஸ் PROS புரோஸ், டோன் TON ரெண்டாவது டோன், தியோன் THEON தியோன் அப்படின்னு தியோலஜி கடவுள் தியோன். அதுதான் அந்த ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த பிதாவின் மடி அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போறோம். பிதாவின் மடி அப்படிங்கிறதுக்கு பார்ப்போமா. லூக்கா 17:24 லூக்கா 17:24 சாரி 14:24 லாசரு, அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, இத ஐஸ்வர்யான்னு சொல்றான், நீர் எனக்கு இறங்கி, சாரி 23 பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்கள் இருக்கிற பொழுது தூரத்திலே ஆபிரகாமே அவன் மடியிலே லாசரு. இந்த மடிங்கிறது ஒரு பிளேஸ்ங்க. மடினானது நீங்க பார்த்தவன் இந்த மடியில சின்ன பிள்ளைய போட்டு மடியில் போட்டு தட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க, அந்த மடிங்க. மடிங்கிறது ஒரு பிளேஸ் பாருங்க. ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டார். இந்த குழந்தை போட்டு தட்டுற மாதிரி மடி கிடையாது, இது ஒரு பிளேஸ். அதனால தான் இங்கே நம்ம பார்க்குறோம் யோவான் 18:18 பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பிறனை, இல்லை பிளேஸ், பிதா இருக்கிற இடத்துல இருந்து தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரா அப்படின்னு நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். ரைட். இதனுடைய ஃபைனல் ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கணும். ரெண்டு பேரும் ஈக்குவல் சேம். யோவான் 17:24 பார்க்க போறோம். இதுதான் நாம் போய் சேரக்கூடிய இடம். நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் போறோம். அது இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம். 24 பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்பே நீர் என்னிடத்தில் அன்பா இருந்தபடினாலே நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் எங்கே இருக்கிறா அங்கே நான். அப்போ இதுதான் பிளேஸ், பிதாவின் மடிங்கிறத இந்த இடம். பிதா இருக்கிற இடத்துல, குமாரன் இருக்கிற இடத்துல நாம் போகிறோம். நான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதில் இன்னொரு வார்த்தையை மட்டும் நான் காட்டிட்டு இதை முடிக்க போயிடும். 18 குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்துறதுனா என்ன பார்க்க போகிறோம். ரைட். வெளிப்படுத்தினா என்ன எடுத்துக்கலாமா. கலாத்தியர் 16:16 கலாத்தியர் 1:16 தம்முடைய குமாரனை நான் புறஜாதியரிடத்திலே சுவிசேஷமாக அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்தின பிரியம் அந்த எனக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ இது பவுல் சொல்லுகிறார். பவுல் சவுலாக வாழ்ந்து கொண்டிருந்தார். கிறிஸ்தவர்களெல்லாம் துன்பப்படுத்துவார். எவ்வளவு துன்பப்படுத்துவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வெளியூர் போனாலும் பின்னாடியே விரட்டிட்டு போக வேண்டியது. போய் அவனை ஆடி ஆடி அடித்து துன்பப்படுத்தி மறுதலை கேட்கு. இதான் அவர் ஒரே வேலை. அந்த நேரத்தில் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தலை. இருந்தாரா? இருந்தார். ரட்சித்தாரா? ரட்சித்தாரா. அவர் முன்னாடி எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சபை இருந்துச்சு, மக்களெல்லாம் ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுவரை பிதாவாகிய தேவன் பவுலுக்கு இயேசு தான் தேவன், தேவகுமாரனை வெளிப்படுத்தலை. இந்த வெளிப்படுத்துறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்குள்ள போகணும். வெளிப்படுத்துதல் எடுத்தீங்கன்னா 18:1 கடைசி உங்களுக்கு வாசனை வெளிப்படுத்தல் 1:1 யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான சுவிசேஷம். அப்ப யோவான் வர்றதுக்கு முன்னாடி, யோவான பத்மதீவுக்கு கொண்டு போற வர பரலோகம் இருந்துச்சா? இருந்துச்சு. சிங்காசனம் இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் ஒரு கர்டன் போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப இந்த காட்டனை தூக்கிட்டாங்க. ஒரு ட்ராமாவில் ஒரு காட்டன் இருக்குது. அந்த காட்டன் இருக்கிறவரை அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது. எப்போ காட்டன் மேலே போயிடுச்சோ தெரியும். அதுபோல தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம்.
அவரை வெளிப்படுத்தினார். குமாரன் பிதாவை வெளிப்படுத்துறாருனா ஒரு கர்டன் போட்டிருந்துச்சு. எப்படி பவுலுக்கு வெளிப்படுத்துறாரோ, எப்படி யோவான் ஸ்நானக யோவான் ஸ்நானம் இல்லை யோவானுக்கு வெளிப்படுத்துறாரோ, ஸ்நானம் கிடையாது சாரி, அதுபோல இங்க நமக்கு வெளிப்படுத்துகிறார். யாருக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மத்தேயு 11:25, மத்தேயு 11:25. ஆ சமயத்திலே இயேசு சொன்னதாவது, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவர்களை ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்தின அப்படின்னாலே சோச்சு. யாருக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யார் யாரெல்லாம் ஒரு குழந்தையை போல நம்ம விசுவாசிக்கிறோமோ அவர்களுக்கு மாத்திரம் நிச்சயம் வெளிப்படுத்துவார். இந்த வெளிப்படுத்துவார்ங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன்ட் ஹிம் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க போயிருக்கேன். எக்ஸ்ட்ராலஜிங்கிறதுக்கு வருகிற வார்த்தை எக்ஸட்டாலஜிங்கிறது ஒண்ணு, EXEGESIS எக்ஸ்ஜினிசிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் இந்த வெளிப்படுத்துதலுக்கு கொடுக்கப்படுது. திரும்ப சொல்றேன், EXEGESIS ரைட். இப்போ நம்ம பார்த்தது மட்டும் ஒரு செகண்ட்ல முடிச்சுக்காங்க. ரெண்டு காரியம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். கிருபைங்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்துச்சு, ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு ஆண்டவர் கிருபை மேல் கிருபையை பார்ப்போம். அது என்னென்ன பார்த்தோம், பழைய ஏற்பாட்டு காலத்துலேருந்து கிருபையை பார்த்தோம். ரெண்டாவது, கடவுளை ஒருத்தர் பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்? அவர் அதரிசனமான தேவன், அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை வெளிப்படுத்துறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் முடியும். தேமா கேட்கும்போது அவர் கிளியராக சொல்கிறாரு, யார் யாரும் பார்க்க முடியாது, என்னை பார்த்தா பிதாவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னார். ஜெபிச்ச படிப்போமா? மகா இறக்கமும் கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க அதற்குள்ளே வெளிச்சத்தை ஆவியானவர் தந்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரியுமே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென்.